ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2010 ரிலீஸ் ஆன எல் டொராடோ தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்ற ரொம்பவே வித்தியாசமான அட்வென்ச்சரும் ஃபேண்டசியும் கலந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி நேசம் அட்டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பழங்கால பொருட்களையும் புதையல்களையும் தேடி கண்டுபிடிக்கிற ட்ரெஷர் ஹண்டர்ஸ். இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்ற வரலாற்றில் கட்டுக்கதைகளாக சொல்லப்பட்ட தங்க நகரத்தை பற்றி ஒரு பெரிய மினிஸ்டர் கிட்ட பயங்கர சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாருமே கட்டுக்கதையா கேள்விப்பட்ட எல் டொராடோ அப்படின்ற தங்க நகரம் உண்மையிலேயே இருக்கு. அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மேப் நம்மளோட மியூசியத்துல தான் இருக்கு. அந்த நகரத்தை நம்ம நாடு கண்டுபிடிச்சிச்சுன்னா நம்ம நாட்டுக்கு தான் பெருமை. ஆனா நம்ம கவர்மெண்ட் கீழே வேலை பாக்குற ஆர்மி ஜெனரலும் கமாண்டரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அந்த மேப்பை திருடி அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற தங்கத்தெல்லாம் திருடலான்னு ஒரு பெரிய பிளான் போட்டுருக்காங்க. அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி அந்த மேப்பை நாம எடுக்கணும் அப்படின்னு இந்த மினிஸ்டர் கிட்ட இந்த ரெண்டு பேருமே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேப்பை அவங்களுக்கு முன்னாடி அந்த மியூசியத்தில் போய் திருடுறதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த மினிஸ்டர் எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த மியூசியத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த மேப்பை எடுக்கிறப்ப எந்த அலாரம் வந்துடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற சிஸ்டம்லாம் ஹேக் பண்ணுறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தன் ஹேக்கராக அந்த மியூசியத்துக்குள்ள நுழையிறான். இப்படி இவங்க மூணு பேருமே சேர்ந்து அங்கே இருக்கிற சிஸ்டம்லாம் ஹேக் பண்ணி அந்த மேப்பை எடுத்துடுறாங்க. இந்த மேப்பை ஹீரோ இப்போ தான் முதல் தடவையாக பக்கத்தில் பார்க்குறோம். கட்டுக்கதைகளில் சொல்லப்பட்ட நகரம் உண்மையிலே இருக்குன்றத ஹீரோவால் நம்ப முடியல. அந்த மேப்பில் ஒரு வரியும் எழுதியிருக்காங்க. இந்த எல் டொராடோ அப்படின்ற நகரத்தை தேடுறதும் நரகத்தோட வாசலை திறந்து பார்க்கணும் நினைக்கிறதும் ஒண்ணுதான். எந்த அளவுக்கு அந்த நகரத்துல தங்கம் கொட்டி கிடக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் கொட்டி கிடக்கு. அந்த நகரத்துல ஒவ்வொரு திரும்பவும் தங்கத்தாலே இழைக்கப்பட்டது. அந்த நகரத்தையே தங்கத்தால தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த மேப்ல எழுதிருக்கு. ஹீரோ அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேக்குது. அந்த மேப்பை எடுத்த உடனே அலாரம் வரும். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த அலாரம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டான். ஆனா அதையும் மீறி அவனோட ஹேக்கிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகி அங்க இருக்கிற அலாரம் சிக்னல் வெளியே இருக்கிற செக்யூரிட்டிக்கு சிக்னலா போயிருது. இந்த மேப்பை எடுக்கணும்னு நினைக்கிற ஜெனரல் இந்த அலார சிக்னல் வந்த உடனே தான் மொத்த படையும் கூட்டிட்டு விஷயத்துக்கு வெளியே ஹீரோ பிடிக்கிறதுக்காக ரெடியா நிக்கிறான். அந்த கதவை அவங்க ஆட்டோமேட்டிக்கா திறந்துடக்கூடாதுன்னு ஹீரோ அங்க இருக்கிற எல்லா பவர் சப்ளையும் ஆஃப் பண்றான். இப்படி கதவை உடச்சு இந்த 5 நிமிஷத்துல உள்ள வந்துருவாங்கன்னு ஹீரோவுக்கு நல்லா தெரியும். அதனால பின் கதவு வழியா தப்பிச்சு மொட்டை மாடிக்கு ஓடுறான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே மொட்டை மாடியில இருந்து கீழே ஒரு துணி மூலமா இறக்கி விட்டு அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நடக்கிற திருவிழா கூட்டத்துல கூட்டத்தோட கூட்டமா கலந்து அந்த ஆர்மி ஜென்ரலோட கண்ணில் மண்ணை தூவிட்டு கார்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி ஜென்ரல் இருந்து தப்பிச்சு இந்த மூணு பேருமே ஊருக்கு ஒதுக்கு பெறமா இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் இதே மேப்பை ஒரு கமாண்டரும் தேடிக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ மீட் பண்ண அந்த மினிஸ்டரை இந்த வில்லன் வந்து மீட் பண்றான். எனக்கு அந்த எல் டொராடோ அப்படின்ற தங்க நகரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அந்த சிட்டில இருக்கிற மொத்த தங்கத்தையும் இங்க எடுத்துட்டு வந்து இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனா மாறணும். எனக்கு தேவை அந்த சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய மேப். அந்த மேப் இப்ப உங்களோட ஆள்கிட்ட தான் இருக்கு. அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எடுக்க போற தங்கத்துல உங்களுக்கு பாதித்தரேன். ஆனா சொல்ல மாட்டேன், நாட்டோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு ஏதாவது பேசுனீங்கன்னா மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன், இங்கேயே கொண்டுடுவேன் அப்படி இந்த வில்லன் பயங்கரமா மிரட்டுறான். ஆனா அந்த மினிஸ்டர் வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாரு. ஒன்னால முடிஞ்சதை பாத்துக்க, பேராசப்படுற ஒன்ன மாதிரி அயோக்கிய எனக்கு அந்த மேப் எங்க இருக்குன்னு டீட்டெயிலா சொல்ல மாட்டேன் அப்படி இந்த மினிஸ்டரும் தெனாவட்டா சொல்ல அவன் கையில இருக்க துப்பாக்கியால மினிஸ்டர் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுட்டு தள்ளி அவரோட கதையை அங்கேயே முடிக்கிறான். அந்த அளவுக்கு கொடூரமான ஆளா இருக்கா இந்த வில்லன், யாருக்கு ஈவி இறக்கமே பார்க்க மாட்டான். அதே நேரம் ஹோட்டல்ல தங்கி இருக்கிற ஹீரோவுக்கு மினிஸ்டர் கொண்டுட்டாங்கன்ற நியூஸ் தெரிஞ்சிருது. இதுக்கு மேல மேப்போட இந்த இடத்துல இருந்தா நம்மளையும் கொண்டுட்டு இந்த மேப்பை எடுத்துட்டு போயிருவான்னு ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருது. இந்த ஹோட்டல் இருந்து இப்ப நான் உடனே கிளம்பி வெளியே போறேன், நான் வெளியே போன அடுத்த 1 hourல நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரான். கரெக்டா ஹீரோ ரூம் விட்டு வெளியே வந்து லிப்ட்டுக்கு பக்கத்துல அடிக்கும் போது ஹீரோட முதுகுல யாரோ கன் வைக்கிறாங்க. 5 பேர் ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சு ஒரு கார்ல வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போறாங்க. இவனுக்கு யாராருக்கும் புதுசா இருக்கானுங்கன்னு ஹீரோவும் குழப்பத்திலேயே அவனுக்கு கூட டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கான். போய் பார்த்தாதான் தெரியுது வேற யாரும் கிடையாது ஹீரோவை கடத்தினது. ஹீரோவோட பழைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பணக்காரன் தான். ஹீரோ கிட்ட எல் டொராடோ அப்படின்ற நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப் இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோவை கடத்திருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே பழைய ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான், காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்ககிட்ட வேலை வாங்குன்றது என் நோக்கமே இல்லை, எனக்கு தேவை அந்த சிட்டியில் இருக்கிற தங்கம். அந்த இடத்த பத்தியும் அந்த இடத்துக்கு எப்படி போகுன்ற டீட்டெயிலும் ஒன்ன தவிர வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நீ அந்த அளவுக்கு திறமசாலி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது சிட்டியை கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ எனக்காக அதை பண்ணணும், அப்படி மட்டும் நீ பண்ணனா எடுக்கிற தங்கத்துல பாதிக்கு பாதி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட டீல் பேசுறான். அதே நேரம் ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு ஹீரோ ஷாக் ஆகிற மாதிரி நியூஸையும் சொல்றான். ஹோட்டல் இருந்து வெளியே வந்த அடுத்த அரை மணி நேரத்துல அந்த கமாண்டோட ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க ஹோட்டலுக்குள்ள சும்மா வரல, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இந்நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் அந்த கமாண்டோ பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். நீயும் அந்த மேப் எங்க இருக்குன்ற டீடைல கேட்டு அணு அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த கொடூர கமாண்ட கிட்ட இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸை என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும், நீ எனக்கு அந்த சிட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தனா உன் ஃப்ரெண்ட்ஸை நான் உங்ககிட்ட பத்திரமா படைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட பழைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட டீல் பேசுறான். ஹீரோ ஒரு வழி இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோ எல் டொராடோ அப்படின்ற சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டனால கமாண்டோட இடத்துக்குள்ளேயே புகுந்து ஹீரோவுக்காக அந்த பணக்காரன் தன்னோட ஆளுங்களை அனுப்பி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். ஹீரோவும் தான் கொடுத்த சத்தியத்துக்காக எல் டொராடோ அப்படின்ற சிட்டியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான்.
அந்த பணக்காரன் கூட. இந்த மேப்போட சேர்த்து ஹீரோ மியூசியத்துல இருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து வந்திருப்பான். இந்த நெக்லஸ் தான் அந்த தங்க நகரத்தோட வாசலை திறக்கக்கூடிய சாவி. அதை எடுத்துட்டு ஹீரோ பாலைவன வழியா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல டிராவல் பண்ணி கடைசியில அந்த மேப்ல போட்டிருக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறான். இவன் கண்ணு முன்னாடி ஒரு கொகை தெரியுது. அந்த கொகைக்குள்ள போறான். அந்த கொகையோட வாசல்ல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையோட கழுத்துல இவன் கொண்டு வந்த நெக்லஸ மாட்டி விடுறான். நெக்லஸ மாட்டின அடுத்த நிமிஷம் அந்த நெக்லஸ் வித்தியாசமா அந்த சிலை முழுக்க பரவ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த சிலையோட கழுத்து ஒரு பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. இவங்களுக்கு முன்னாடி நின்ன பாறை ரெண்டா பொழந்து திறக்குது. அப்படி பாறை கதவு மாதிரி பொழந்து திறக்கிறப்ப அங்க ஒரு புயலே உருவாகுது. திறந்த கதவு வழியா உள்ள போய் பார்த்தா இவங்க நினைச்ச அந்த தங்க நகரத்தை பாக்குறாங்க. அந்த இடத்துல தரையில இருந்து செவ்வறு வரைக்கும் எல்லாமே தங்கத்தாலே செஞ்சிருக்காங்க. 100 அடி உயரத்துக்கு சிலைக அந்த சிலைகளுக்கு நடுவுல இந்த நகரத்தோட ராஜாவன் சிலையா பொறிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிட்டில எங்க பார்த்தாலும் தங்க கட்டிகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த தங்கங்களுக்கு நடுவுல ஒரு கண்ணாடியை பார்க்கறான். இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல போய் பாக்கிறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தெரியாம அங்க இருக்க ஒரு லிவர்ல கை வச்சிடறான். அந்த லிவர்ல கை வச்ச உடனே திடீர்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் அந்த கண்ணாடியில பட்டு இவங்க மேல பிரதிபலிக்குது. சூரியனுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி இவங்க உடம்பு தக தகன்னு குதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா இவங்க இங்கேயே சாம்பல் ஆயிருப்பாங்க. பதறி போன ஹீரோ அந்த லிவரை மறுபடியும் சரி பண்ணிடுறான். எங்க இருந்தோ அந்த வெளிச்சம் திடீர்னு காணாம போயிருது. இதுல இருந்து ஹீரோ என்ன தெரிஞ்சுக்கிறான், இந்த இடம் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தாவ இருக்கு. அதனால வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும்னு ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். இப்படி ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துல இந்த நகரத்துக்குன்னு ராஜான்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட சிலைக்கு பக்கத்துல போய் நின்னு அது கீழே என்ன எழுதிருக்குன்னு ஹீரோ படிக்கிறான். இந்த நகரத்துல இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்படி யாராவது பேராசையோட இங்க இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா சிலையா இருக்கிற ராஜா மறுபடியும் உயிரிட வருவாரு. தங்கத்து மேல பேராசப்பட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களை கொடூரம் அளிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆசாசையை எடுத்துட்டு போக நினைச்ச தங்கம் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு இங்கேயே பொசுங்கி போயிரும். அப்படி இந்த சிட்டியை பத்தி எல்லாமே இந்த ராஜாவுக்கு எழுதி போட்டிருக்காங்க. இதை படிச்ச உடனே ஹீரோ தலையில அடிச்சுக்கிறான். இதனாலதான் இந்த நகரத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு வரலாற்றுல இருந்து இந்த நகரத்தை அழிச்சிருக்காங்க. அவசரப்பட்டு பேராசையால ஆபத்தான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் ஹீரோ வருத்தப்படுறான். ஹீரோவோட சிலையில இருக்கிற கண்ணுல பல பலன்னு வெளிச்சம் வருது. அந்த சிலை மெதுவா அப்படி இந்த
எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. தன்னோட இடத்துக்குள்ள தங்கத்துக்காக ஒரு சில பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிலை ஆக்ரோஷத்துல கத்த ஆரம்பிக்குது. அந்த ராஜாவோட சிலை நடக்க நடக்க அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா தரமட்டமாகுது. அது மட்டும் இல்லாம பேராசக்காரங்க இந்த தங்கத்தை தொட்டனால அந்த தங்கம்லாம் கறிக்கட்ட மாதிரி தக தகன்னு கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிக்குது. கடைசியில யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்காம எல்லாமே கருகி மெல்ட் ஆயிருது. இந்த நகரத்தோட ராஜாவுக்கு உயிர் வந்தனால அந்த இடமே அகல பாதாளத்துல கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு தரமட்டமாகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்துன்னு ஹீரோ அந்த நகரத்தை விட்டும் அந்த கொகையை விட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஓடி வந்துடுறான். ஹீரோவோட தப்பிச்சு வந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இனிமே லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டோம்னு மரண பயத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு இது எல்லாமே அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி மர்மமான நகரத்தை கண்டுபிடிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்றது ஹீரோவுக்கு கைவந்த கலை. இதே மாதிரி மர்மமா இருக்கிற ஏகப்பட்ட இடத்தை கண்டுபிடிப்பேன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஹீரோட தைரியத்தை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பை.